அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் டியோஸ்பாஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 30 மணித்தியாலங்களுக்கு பயண கட்டுப்பாடு. அமெரிக்காவினால் மொடர்னா தடுப்பூசி நன்கொடையாக வழங்கப்பட உள்ளன. ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும் சாத்தியம். அமெரிக்காவில் சட்டவிரோத துப்பாக்கி வர்த்தகத்தை தடுக்க ஜோ பைடனால் குழுக்கள் நியமனம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொசன் பூரணி தினம் ஒன்றாகும். மகிந்த தேரர் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து புத்த தர்மத்தை ஸ்தாபித்த தினமாக பொசன் பூரணி தினம் கருதப்படுகின்றது. புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைந்து 218 வருடங்களுக்கு பின்னர் இலங்கையில் பௌத்த சமயம் ஸ்தாபிக்கப்பட்டது. அசோக மன்னரின் அனுசரணையுடன் இலங்கை உட்பட 9 நாடுகளுக்கு புத்த தர்மத்தை பரப்புவதற்கான தூதுக்குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 236வது ஸ்ரீ புத்த வருடத்தில் அனுராதபுரம் மிகுந்தலைக்கு மகிந்த தேரர் உள்ளிட்ட குழுவினர் இதற்கமைய வருகை தந்தனர். இந்த குழுவினர் இலங்கையில் பௌத்த சமயத்தை ஸ்தாபித்ததை அடுத்து நாட்டின் சமய சமூக கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 18 கலை துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற குழுவினருடன் சங்கமித்தை பிக்குனி உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததை அடுத்து நாட்டின் மேலும் பல துறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. பொசோன் பூரணியை முன்னிட்டு பிரதமர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். மகிந்த தேரர் அறிமுகப்படுத்திய பௌத்தத்தின் உயிர் சக்தி காரணமாக இலங்கையர்கள் உலகின் வேறு எந்த இனத்திற்கும் அடிப்பணியாத உயரிய இனமாக பௌத்தம் உருவெடுத்துள்ளது என்பதை நினைவூட்ட விரும்புவதாக பிரதமர் கூறியுள்ளார். பௌத்த சமயத்தின் சிறந்த உள்ளர்த்தத்தை சரியாக உணர்ந்து புத்த பெருமானின் தத்துவத்திற்கு ஏற்ப எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு கடினமாக கடந்து செல்லும் இக்காலம் மிகவும் முக்கியமானது எனவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த உன்னத பொசன் பூரணி தினம் தர்மத்தை அடைவதற்கு மனதை ஒளிரச் செய்யும் அர்த்தமுள்ள நாளாக அமையட்டும் எனவும் பிரார்த்திப்பதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்றிரவு 10 மணி முதல் மீண்டும் பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை இந்த பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கும். எதிர்வரும் நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும் பயண கட்டுப்பாடு தொடர்பில் நாளை தீர்மானிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 2,46,109 அதிகரித்துள்ளது. நேற்று 2,178 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை கொரோனா மரணங்களும் 2,769 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 65 கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. உயிரிழந்தோரில் 25 பெண்களும் 40 ஆண்களும் அடங்குகின்றனர். அத்துடன் 30 வயதுக்குட்பட்டோரில் இருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மொடர்னா தடுப்பூசி அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு 2வது தடுப்பூசியாக மொடர்னா தடுப்பூசியை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 78,000 ஃபைசர் கொரோனா தடுப்பூசிகளை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தெரிவிக்கின்றார். எதிர்வரும் ஜூலை மாதத்தின் முதல் 3 வாரங்களுக்குள் ஃபைசர் தடுப்பூசிகள் கொண்டுவரப்படும் என அவர் கூறினார். இதேவேளை கொரோனா டெல்டா பிறழ்வினால் நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது பரவும் வைரஸை விட டெல்டா பிறழ்வு மிகவும் வேகமாக பரவக்கூடியது என உலக சுகாதார ஸ்தாபனமும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் டெல்டா பிறழ்வு நாட்டில் பரவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தெரிவித்துள்ளார்.
இதனிடையே கொரோனா பிறழ்வு தொடர்பில் பரிசோதனைகளை நடத்துவதற்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு மேலதிகமாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு செயலகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ராஞ்சித் படுவந்தர குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுப்பர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் ஊடாக மாத்திரம் கோருவதற்கு பரீட்சை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித்த தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இடைக்கத்தளத்தின் www.doenets.lk எனும் முகவரிக்குள் பிரவேசிப்பதன் மூலம் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கோவிட் தொற்று நிலைமை காரணமாக இம்முறை பாடசாலை அதிபரின் சான்றுப்படுத்தல் மற்றும் கையொப்பம் என்பன தேவையில்லை எனவும் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித்த குறிப்பிட்டுள்ளார். அனைத்து சிறார்களினதும் உரிமை, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த உரிமை பறிபோகக்கூடாது. இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளி வார நாட்களில் காலை 6 மணிக்கு சக்தி டிவியில். சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அமெரிக்காவில் வன்முறைக்கு காரணமான சட்டவிரோத துப்பாக்கி வர்த்தகத்தை தடுக்க 5 பணிக்குழுக்களை ஜனாதிபதி ஜோ பைடன் நியமித்துள்ளார். அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறை சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் துப்பாக்கி வன்முறை சம்பவங்களுக்கு கடுமையான சட்டம் அமுல்படுத்த வேண்டும் என அந்நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான துப்பாக்கி வன்முறையை தடுப்பதற்கான முதல் கட்டமாக சட்டவிரோத கடத்தல் துப்பாக்கி வர்த்தகத்தை ஒடுக்க வேண்டும் என ஜோ பைடன் கூறியுள்ளார். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18 கோடியை கடந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 4,20,862 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் அமெரிக்கா பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையிலும் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியா பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தவிர பிரித்தானியா, அர்ஜென்டினா, இத்தாலி ஆகிய நாடுகளில் தலா 40 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களை விடவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16 கோடியை கடந்துள்ளது. 3,600க்கும் மேற்பட்ட வண்ணத்துப்பூச்சி வகைகள் கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாட்டில் அதிகளவான வண்ணத்துப்பூச்சி வகைகள் ஆய்வாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உலகில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள வண்ணத்துப்பூச்சி வகைகளில் சுமார் 20% கொலம்பியாவில் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். லண்டனில் உள்ள தேசிய வரலாற்று அரும்பொருளகம் வெளியிட்ட ஆய்வொன்றில் அனைத்துலக அறிவியல் ஆய்வாளர்கள் கொண்ட குழு ஒன்று கொலம்பியாவில் உள்ள வண்ணத்துப்பூச்சி வகைகளை பட்டியலிட்டுள்ளது. 3,642 வண்ணத்துப்பூச்சி வகைகளும் 2,085 துணை வகைகளைச் சேர்ந்த வண்ணத்துப்பூச்சிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 200க்கும் மேற்பட்ட வகைகளை கொலம்பியாவில் மட்டுமே காண முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் உள்ள வண்ணத்துப்பூச்சிகளை பாதுகாப்பதன் மூலம் அங்குள்ள காடுகளையும் அவற்றில் வசிக்கும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 செய்திகள். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.